எனது பெயர் சுமிதா நான் திருவள்ளிலிருந்து வரேன் எங்களை மட்டுமாக இவ்வளவு நாளும் காத்து வழிநடத்திய மேலான கர்த்தருக்கு என்கோடான கூடி நன்றியை தெரிவிக்கிறேன் கொரோனா தொடங்கி அந்த மார்ச் மாதத்தில் எனக்கு தொண்டையில் வந்து ஒரு சின்ன பரு போல அப்படி இருந்தது தொண்டையில் ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன கட்டி போல இருந்தது அப்போ ஒரு இடையில ஒரு நாள் நல்ல தொண்டை வலியாக இருந்து திடீர்னு கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த நாலஞ்சு கட்டி இருந்தது அப்போ நான் வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இங்கே அந்த ஜீவ நீரூற்றி எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டே இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் அது நான் எனக்கு வலியோ வேதனையோ எதுவுமே இல்லை அது இருக்கும்போது என்னால் நல்லா பாட முடியும் ப்ரேயர் பண்ண முடியும் ஆனால் அது இல்லைன்னா எனக்கு தொண்டை வலி பாடுறதுக்கு முடியாது அப்போ நான் நினச்சேன் சரி கடவுளை நம்ம வந்து பாடணும் அதுக்காக கடவுள் எனக்கு இது இருந்தாலும் பரவாயில்லை நான் அவரை பாடக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு தந்திருக்காரு அப்படின்னு நினச்சி நான் அதை அப்படியே விட்டு ப்ரேயர் பண்ணுறதும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அப்பா டிசம்பர் ஏழாம் தேதி இறந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் டெய்லி எல்லாருமா இருந்து குடும்ப ஜோமாலம் செய்து லாஸ்ட்டில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ ஃபேமிலியில் நிறைய பேர் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வீட்டில் அப்போ அதுக்காக எல்லாருமா இருந்து வீட்டில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம் டிசம்பர் ஏழில் இருந்தே நாங்கள் அப்படி ப்ரேயர் பண்ணி பண்ணி இருந்தோம் ஆனால் திடீர்னு ஒருக்கா ஜனவரி மாதம் நான் என் தொண்டையில் பார்க்கும்போது அந்த கட்டியோ எதுவுமே அதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்தது அப்போ வந்து எதுவுமே இல்லை நான் எனக்கு கடவுள் வந்து நல்ல ஒரு சுகத்தை தந்தார் நான் இங்கே இங்கே சர்ச்சைக்கு வர முடியல ஆனால் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் அங்கே இருந்தாலும் மகிமே நாளையத்தையும் வந்து மகிமே நாண்டவரே நினச்சி தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படி நான் ஜெபம் பண்ணுற எல்லாமே எனக்கு நன்மையாக நடந்திருக்கு அம்மாவுக்கு அடிக்கடி கால் வலி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது மகிமே நாண்டவரையும் நினச்சி தான் நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த வலிகள் நிறைய தீர்ந்திருக்கு அப்படி எனக்கு கடவுள் நிறைய உதவி செய்திருக்காரு அதற்கு மகிமையை நாண்டவருக்கு கோடான கோடி நன்றி அதே போல் இந்த நுழைவு தியானத்துலேயும் ஐந்து நாள் வர முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் எனக்கு இருந்தது ஏன்னா நான் ஃபுல்லாக அம்மா வீட்டில் தான் நின்றுட்டு இருந்தேன் அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க எப்படி தியானம் இருக்குன்னு எனக்கு மனசில் வரணும்னு ஒரே ஆசை அப்போ நான் கடவுள்கிட்ட கடவுளே என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வீட்டில் அம்மா ஒத்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருந்தேன் அப்போ அண்ணன் சொன்னாங்க சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துருந்தேன் வந்து அந்த தியானத்தில் கலந்து கொண்டேன் அந்த தியானத்துக்கு கலந்து கொள்றதுக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே எனக்கு கண்கண்டு கண்ணீர் வர ஏன்னா என் வாழ்க்கை அவ்வளவு துன்பமாக இருந்துச்சு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைமை கூட எனக்கு இல்லை அந்த அளவுக்கு நான் அழுவேன் அப்படி கஷ்டப்பட்ட என்ன கடவுள் வந்து இந்த தியானத்தின் வழியாக ஐந்தாவது நாள் அந்த தியானத்தில் வந்து கடவுள் எனக்கு நல்ல ஒரு விடுதலையை தந்தார் என் பாவம் எல்லாம் மறைஞ்சி இப்போ எனக்கு எந்த ஒரு இதை யார் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து அந்த ஒரு கவலையும் இல்லை நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் என்னால் இப்போ எப்போவுமே சிரிக்க முடியுது என் மனசுக்குள்ளே எந்த ஒரு இது இல்லை நான் அப்படி சிறகெடுத்து பழக்கக்கூடிய ஒரு வல்லமே எனக்கு கடவுள் தந்தார் அந்த ஐந்தாவது நாள் ப்ரேயரில் இறைவாக்குமே ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு அப்படி பிரகாசமாக உடம்பெல்லாம் நல்லா பிரகாசமாக நல்ல ஒரு இதாக இருந்தது நான் இது வரைக்கும் அந்த அனுபவத்தை உணர்ந்ததில்லை கடவுள் என்ன இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஆற்றி தேற்றி கொண்டு இருக்கிறார் அதே போல் எனக்கு நல்லா கோபம் வரும் கோபம் வந்து அந்த கோபத்தை எல்லாம் குழந்தைகிட்ட தான் காட்டுவேன் அப்போ நான் அதுக்காக டெய்லி நான் ப்ரேயர் பண்ணுவேன் கடவுளை நான் இப்படி இருக்கேனே நான் பாவம் செய்கிறேனேன்னு சொல்லி நல்லா ப்ரேயர் பண்ணுவேன் இந்த தியானத்துலேயே நான் அதற்காக அல்லது ப்ரேயர் பண்ணேன் ஆனால் கடவுள் இந்த தியானத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு இது வரைக்கும் கோபம் வரலை அதை நினச்சி நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன் அதே போல் தியானத்தில் கலந்துருக்கும் போது நாலாவது நாள் எனக்கு ஒரு சின்ன சாதனம் தூக்கினாலும் அந்த கை நல்லா வலிக்கும் கொஞ்சம் ஒரு 2 கிலோ வெயிட் உள்ள சாதனம் தூக்கினாலும் என்னால் அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது பயங்கர வலியாக இருக்கும் அப்போ நான் ஊழியர்கள் ப்ரேயர் பண்ண சொன்னேன் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க அந்த ப்ரேயர் பண்ணி எனக்கு இது வரைக்கும் நான் வெயிட்டு தூக்கினாலும் என் கைகளில் இருக்க வலியை கடவுள் எடுத்து மாற்றினேன் அதற்காக மகிமையின் ஆண்டவருக்கும் இங்கு பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியருக்கும் இறைவாக்கினருக்கும் நன்றி செலுத்துகிறேன் நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் கடவுள் இப்படி ஒரு மகிமையின் ஆலயத்தையும் இந்த ஊழியர்களையும் தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை கூறி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன் ஹல்லேலூயா.